வாசியோகத்தை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நூடங்கள் தான் செய்யணும். அப்போ ஆசை நினச்சி லேசாக மூக்கு பக்கம் மூக்கு இழுக்கிறோம், மூக்கு பக்கம் இழுத்து அப்படி நிறுத்துறோம். அப்போ நிறுத்தும் போது ஆசை நினைத்து இழுக்கிறோம், சிறிது நேரம் நிறுத்தி வைக்கிறோம், விட்டுறோம். இப்படி ஆரம்ப பயிற்சி இது, அது வந்து தொடக்க நிலை பயிற்சி. பிறகு அதுக்கப்புறம் தான் வாசியோடைய இயல்பு பிறகு தான் சொல்லணும். வாசி பயிற்சி பிறகு தந்துக்கிட்டே இருப்பாங்க. முதல் நிலை இதுதான், முதல் ஆசி பெறணும். வாசியோடு வாசியை கலந்து ஆசி தர வேணும்னு கேட்டு வரணும். அப்போ வாசியோடு வாசியாக கலந்து ஆசி பெறணும்னு சொல்லி கேட்டு ஆசானை தொடர்பு வைத்து அதோடு பழகி பிறகு தான் மூச்சு காட்டு வந்து இடைகளை பற்றியும் பின்களை பற்றியும் அறிய முடியும். ஆரம்ப பயிற்சி இல்லாமல் எடுத்த உடனே இப்போ இது இடைகளையும் பின்களையும் பற்றி அறிய முடியாது, கட்டினாலும் ஆபத்து வந்துடும், அது பெரிய ஆபத்து சிக்கல் உண்டாக்கிடும். ஆக அருள் பெறுவதற்காக தான் மூச்சு காற்றை கவனிக்கணும். அது ஒரு தொடக்க நிலை யோக நிலை, அது ஒரு பயிற்சி தான். பக்தி பக்தி அளந்த யோகமாக போகும். அடிக்கணும் வாசி ஓடு வாசியை கலந்து அருள் செய்வேன்னு கேட்டால் அது பக்தி அளந்த யோகமாகும். வெறும் வாசியை கட்டினோம்னா அது யோகமாக இருக்க முடியாது, ஒரு நோய் வாய்ப்படும். இப்படி செய்து அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே அது போக்குள்ளேயே போகணும். உடம்பையும் காப்பாற்றிக்கணும், நல்லா போய் சாப்பிட்டுக்கணும். அதே சமயத்தில் சைவ உணவாக இருக்கணும். அசைவ உணவு சாப்பிட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அசைவ உணவு தினம் ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரமாக தியானம் நாமத்தை செய்யணும். சாஷ்டாக மிகுந்து வணங்கணும். சாஷ்டாக மிகுந்து வணங்கி அன்றாட குறைகள்லாம் சொல்லணும். ஆசான்னு சொல்லி இப்படியெல்லாம் இருக்குது, பல இடமாட்டமாக இருக்குதுன்னு சொல்லி மிகுந்து வணங்கி நாமத்தை சொல்லி இப்படியோ ஒவ்வொரு நாளும் தியானம் செய்துட்டு வந்தால் பெரியவங்க ஆசி கிடைக்கும். பெரியவங்க ஆசி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அவங்க ஆசியால் தான் நம்ம நிலை உயர முடியும். அவங்க ஆசி பெற பெற தான் பல வினைகள் தீர்ந்து முன் செய்த வினைகள்லாம் நீங்கி தெளிவான அறிவு உண்டாகும். அப்போ தான் உடம்பை பற்றி அறிய முடியும். உடம்பை பற்றி அறிந்தால் தான் உயிரை பற்றி அறிவோம். உடம்பு இருக்கிற பலகணங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ சிந்தனை தெளிவடையும். சிந்தனை தெளிவடையிறதுக்கு காரணம் பூஜை நாம ஜபம் தான். அப்போ சிந்தனை சார்ந்த வந்து சிந்தனை தெளிவடைந்தது, சிறப்பறிவு உண்டாகும். அப்போ சிறப்பறி என்பது என்னன்னு கேட்டான். தன்னைத்தானே அறிவது தான். தன்னிட்ட பலகணங்களை அறிவது சாதாரண விஷயம் இல்லை. நம்மகிட்ட இருக்க பலகணங்களை அறிவதே சிறந்த அறிவாகும். அந்த அறிவு தருவது ஆசானாகும். ஆசா நாமத்தை அறிய ஆசா நாமத்தை சொல்லாமல் ஒருவன் தன்னிட இருக்கிற பலகணங்கள் தெரியாது. பலகணங்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா மீண்டும் பிறவி காரணமாக போகும். இப்போ சரி பொல்லாத விகாரங்கள் இருக்குது, மீண்டும் பிறவி காரணமாக போகும். செயல்பாடுகள் தவறு இருக்குது, மீண்டும் பிறவி காரணமாக போகும். நம்ம சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் தவறு இருந்தால் மீண்டும் தரவி மீண்டும் மீண்டும் பிறவி காரணமாகும். சொல்லும் சிந்தனையும் செயலும் தூய்மையாவதற்கு காரணம் நம்ம முயற்சியால் முடியாது. கல்வி உதவியை கொண்டு செய்ய முடியாது. அதை நாமஜபத்தை தான் செய்ய முடியும். நாமஜபம் செய்ய செய்ய தான் ஒருவனுடைய சிந்தை தெளிவடையும். செயலும் தூய்மையாக இருக்கும், சிந்தனையும் தூய்மையாக இருக்கும், சொல்லிலும் தூய்மை இருக்கும். அங்கே பொய்மை இருக்க முடியாது. ஏன்னா வணங்கக்கூடவன் பொய்மை இல்லாதவன், மெய்மையானவன், மேன்மையானவன், தூய்மையானவன், மிகப்பெரிய வல்லம் உள்ளவன், சாந்த சுரூபி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.